ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா பர்பி ரவா பர்பி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு நெய் எடுத்துக்கலாம் நூறு கிராம் ரவை எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் சக்கரை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ரவையை நம்ம கொட்டி அந்த நெய்யில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வருத்தி எடுக்கணும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா லைட் ப்ரவுன் கலர்ல வர நம்ம பொறுமையாக நல்லா அந்த நெய்லேயே வறுத்து எடுக்கலாம் அந்த நெய்யில ரவா நல்லா வறுபடுறப்ப நல்ல சூப்பர் வாசனையா இருக்கும் கருகிறாம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா ப்ரௌன் கலர் வந்தா போதும் இல்லைன்னா உடனே கரிகிறோம் பார்த்து டக்குன்னு எடுத்துடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா நெய்ல வருத்தாச்சு கலரும் பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டீலில் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேனில் சக்கரை நம்ம எடுத்து வச்சிருந்தா சர்க்கரையை கொட்டிக்கலாம் நான் ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு விட்டுறணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் சக்கரை கரைஞ்சி தண்ணி குதித்ததுக்கப்புறம் ரவையை போட்டு கிண்டிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் போய் எதோ போர் அடிக்குது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா உடனே செஞ்சிடலாம் செஞ்சு உடனே சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை தண்ணியெல்லாம் நல்லா குதிச்சிருச்சு சக்கரை பாகு இப்போ இந்த சக்கரை பாகில் நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டி விடணும் மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பர்பி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பொருளெலாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை வெறும் மூணு பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டான நம்ம பர்பி ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மாவு எல்லாம் ஓரளவுக்கு ஒன்று திரண்டு வந்துருச்சு இன்னும் ஒட்டாமல் நல்லா ரெண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடலாம் ஓகேங்க இப்ப நான் வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்ல நெய் தடவி எடுத்துக்கிட்டேன் மாவ அந்த நெய் தடவை பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன்ல லைட்டா நெய் தடவி நீங்க சமமா எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்க மாதிரி தட்டி விட்டுருங்க அப்பதான் நம்ம கட் பண்றப்ப ஷேப் வந்து கரெக்டா இருக்கும் நான் இன்றைக்கி பிளேட்டில் நெய் தடவி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட ட்ரேயர் இருந்தால் கூட நீங்கள் ட்ரேயில் நெய் தடவி ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கல் ஷேப்போ கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணால் உடனே சாப்பிட்லாம் வெயிட் பண்ணணும் தேவையில்லை உடனே செட் ஆயிரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்